ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனிக் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட் சேல்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது அமேசான் சேல்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த சேல்ஸ்க்காக சில வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இருக்கிற போக்கோ மொபைல்ஸில் எந்த செக்மெண்ட்டில் எந்த மொபைல் செலக்ட் பண்ணிக்கலாம், ரியல்மியில் வந்து எந்தெந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீடியோலாம் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து புதுசாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கீபேட் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். வேணுன்றவங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க எல்லாமே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆகட்டும் அமேசான் ஆகட்டும் நிறைய மொபைல்ஸ் வந்து ஆஃபரில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆஃபரில் வர மொபைல்ஸ் எல்லாமே நல்ல மொபைல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆஃபர்ஸில் அவங்க கொண்டு வந்த பெஸ்ட் 25 மொபைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 25 மொபைல்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மொபைலில் நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும், கூடவே லாங் டைம் யூசேஜ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் வியூஸ் வரும், அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த யூனிக் யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணுற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பேன். இப்போ வாங்க லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்த்தோம் லிஸ்ட்டில் சாம்சங் கேலக்ஸி S20+ மொபைல் வந்திருக்கு. ஸோ இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது 70,000 ரூபாய் வரைக்கும் இருந்தது. ஸோ இப்போ இந்த ஆஃபரில் வந்து 50,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 50,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ புது ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் 70% அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீதி அமௌண்ட் பார்த்தோம்னா 1 இயர் கழிச்சு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நீங்கள் 35,198 ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும், இந்த மொபைல் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. 50,000 ரூபாயில் மீதி இருக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா நீங்கள் 1 இயர் கழிச்சு கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 35,198 SBI கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 33,400 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து இப்போதைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு உண்மையிலேயே வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த பிக் பில்லியன் டே சேல்ஸில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். அடுத்த மொபைல் போக்கோ M2 Pro. ஸோ 13,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 4GB RAM 64GB இருக்கிற வேரியன்ட். ஸோ இந்த மொபைலுக்கு நீங்கள் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 11,700 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் பார்த்தோம்னா நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஆஃபர் சொல்லிக்கலாம். ஸோ அண்டர் 15,000லேயே ஒரு பெட்டரான மொபைல் பார்த்தோம்னா டாப் 5ல் கண்டிப்பாக போக்கோ M2 Pro இருக்கும். ஆனால் அண்டர் 12,000ல் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது டெஃபினட்டாக இது மட்டும்தான் இப்போதைக்கு பெட்டராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசஸர், 48 MP கேமரா, பில்ட் குவாலிட்டிலையும் கொரில்லா கிளாஸ் 5 வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. 11,700 ரூபாய்க்கு பெட்டர் மொபைல், கூடவே 13,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியும் மணி வந்து லாஸ் ஆகாது. ஸோ அடுத்து ஐஃபோனில் யாராவது மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐஃபோன் XR வந்து ஆஃபரில் கொண்டு வந்திருக்காங்க. 38,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல மொபைல், நல்ல ப்ரொசஸர் இருக்கிற மொபைல், நல்ல செம்மை பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஆனால் இவங்க ஆஃபரில் கொண்டு வந்திருக்க வேறுன்னு பார்த்தோம்னா 64GB மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. ஸோ நீங்கள் SD கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ 64GB இருக்கிறதுனால அது உங்களுக்கு போதுமா அப்படின்னு திங்க் பண்ணிக்கோங்க மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ 38,000 ரூபாய் இருக்குது இவங்க ஆஃபர் ப்ரைஸ். நீங்கள் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு 36,200 ரூபாய்க்கே கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி இருக்கும். அது ஐஃபோன் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இப்போ புதுசாக லான்ச் பண்ணாங்க சாம்சங்கில் கேலக்ஸி F41 மொபைல். ஸோ அந்த மொபைல் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஓவரால் ப்ரைஸ் பார்த்தோம்னா 15,500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,850 ரூபாய் பே பண்ண போதும், அந்த மொபைல் வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. ஸோ மீதி அமௌண்ட் நீங்கள் 1 இயர் கழிச்சு சேம் S20+ மாதிரி நீங்கள் அப்போ கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடுத்த பிக் பில்லியன் டே சேல்ஸில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சிலையும் விற்றுலாம். ஸோ அடுத்து சாம்சங்கில் இன்னொரு மொபைல் பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி A50S மொபைல். ஸோ 1 இயர் பேக் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த மொபைல் வந்து. இந்த மொபைல் செம்ம ஆஃபரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெறும் 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல், வெறும் 14,000 ரூபாய்க்கே நமக்கு தராங்க இந்த சேல்ஸில். கண்டிப்பாக இந்த மொபைல் யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் கம்மியாக கிடைக்கும். இதே நீங்கள் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது 12,600 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு உண்மையிலே ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ NFC ஆப்ஷன் இருக்குது. ஸோ சாம்சங் பேவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிற மொபைல் ஒரு 13,000 ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்குதுன்னா உண்மையிலே கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியை கண்டிப்பாக கிடைக்கலாம். ஸோ அடுத்து மோட்டோரோலா ரீசெண்டாக ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில், மோட்டோரோலா 1000+ மொபைல். ஸோ 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், 16,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல கேமிங்காக ஒரு மொபைல் வேணும்னா கார்டு யூஸ் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது 14,400 ரூபாய்க்கு ஒரு பெட்டர் சாய்ஸ் இருக்கும். ஸோ பாப்அப் செல்ஃபி கேமரா யாராவது லைக் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து ரியல்மி 6 மொபைல். ஸோ ரியல்மி 6 மொபைல் வந்து
பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா வேணாவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நான் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் வேணாம் தான் சொல்வேன். நீங்கள் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் 6 GB ரேம் 64 GB மொபைல் வந்து 12,100 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து 8 GB ரேம் 120 GB ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 16,000 ரூபாய்க்கு இருக்குது. இது நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது 14,400 ரூபாய்க்கு வரும். ஸோ அதிக ரேம் அதிக ஸ்டோரேஜ் வேணும் எனக்கு அண்டர் 15,000 அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரியல்மி 6 வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அடுத்து போக்கோவில் போக்கோ X2 மொபைல். ஸோ 16,500 ஆஃபர் ப்ரைஸ் கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது 14,850 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராவது சிங்கிள் சிம் யூஸ் பண்ணி எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதில் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டுக்கு சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நல்ல கேமரா சோனி IMX682 சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசஸர். ஸோ எல்லாமே ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அது கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது அண்டர் 15,000 கண்ணு மூடி வாங்கிக்கலாம் போக்கோ X2. அடுத்து அண்டர் 10,000 மோட்டோரோல ப்ரைஸ் கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1,500 ரூபாய் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோ G9 மொபைலுக்கு. 4 GB ரேம் 64 GB 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக 9,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து வேல்யூ ஃபார் மணி இருக்கும். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் சேல்ஸ்லேயே அதிகமாக எதிர்பார்த்த மொபைல் பார்த்தோம்னா LG Z8X மொபைல். 20,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. 70,000 ரூபாய் இருக்கிற மொபைல். ஸோ 50,000 ரூபாய் கம்மி பண்ணி இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டே பார்த்தோம்னாலே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மொபைல் வந்து கிடைக்க போகுது தெரியல. ஸோ இந்த மொபைல் பார்த்தோம்னா உங்களுக்கு அடாப்டர் அது சார்ஜர் வந்து உங்களுக்கு பாக்ஸில் இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 500-600 ரூபாய் கொடுத்து நம்ம வெளியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மொபைல் கிடைக்கணுமே 20,000 ரூபாய்க்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அடுத்த மொபைல் பார்த்தோம்னா IQ3. ஸோ 4G வேரியன்ட் மட்டும்தான் ஆஃபரில் கொண்டு வந்திருக்காங்க 30,000 ரூபாய்க்கு. எப்பயுமே இந்த மொபைல் வந்து ஃப்ளிப்கார்ட் சேல்ஸில் ஆஃபரில் தருவாங்க. ஆனால் 32,000 தான் கொண்டு வருவாங்க. இந்த தடவை பார்த்தோம்னா 30,000 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட், ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸர். ஸோ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ப்ரொசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 30,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ பெஸ்ட்டு கேமராக்காக ஒரு மொபைல் வேணும், பெஸ்ட்டு கேமிங்காக ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 30,000 ரூபாய் இருக்குது. எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு 28,840 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 5G மொபைல் இதே மாதிரி ப்ரொசர் இருக்கிற மொபைல் வேணும்னா Realme X50 Pro வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மொபைல் 37,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. 5,000 ரூபாய் ப்ரைஸ் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ரொசர் இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக அமலை டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஃப்ரண்டில் டுவல் செல்ஃபி கேமரா இருக்குது. இப்போ 37,000 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது 35,750 ரூபாய் கிடைக்குது. அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வாங்கலாம் Realme X50 Pro. ஸோ அடுத்து இந்த மொபைல் வந்து ப்ரைஸ் இது கட் பண்ணல, ஆனால் அண்டர் 10,000 பார்க்கும்போது ஒரு நல்ல மொபைலாக தான் தெரியுது. இன்ஃபினிக்ஸ் H10 மொபைல் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. 10,000 ரூபாய்க்கு 6 GB 120 GB ஸ்டோரேஜ் வந்து அவைலபிள் இருக்குது. கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 9,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக யாராவது அதிக ஸ்டோரேஜ் அதிக ரேம் வேணும் 10,000 ரூபாய்க்குள்ள அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஃபினிக்ஸ் H10 வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் இங்கே இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் லாஸ்ட் மொபைல் பார்த்தோம்னா Realme C15. ஸோ என்ட்ரி லெவலில் ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற மொபைல், அதிக MAH பேட்டரி, அந்த மாதிரி மொபைல் யாராவது எதிர்பார்த்தா கண்டிப்பாக Realme C15 வந்து 3 GB ரேம் 32 GB வேரியன்ட் 8,500 இந்த அவைலபிளாக இருக்குது. ஸோ கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது 7,650 ரூபாய்க்கு வந்து ஒரு பெட்டர் என்ட்ரி லெவல் மொபைல் சொல்லிக்கலாம். 18W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் தராங்க, 6000 mAh பேட்டரி, பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப். ஸோ ஓவராலாக ஒரு என்ட்ரி லெவல்லேயே பெஸ்ட் மொபைல் Realme C15. கண்டிப்பாக யாராவது வேணுமானா என்ட்ரி லெவல் மொபைலை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற மொபைல்ஸ் பார்த்தோம். இப்போ அமேசானில் பார்க்கும்போது முதல்ல iPhone 11 மொபைல். ஸோ கண்டிப்பாக கண்ணு மூடி வாங்க வேண்டிய ஒரு மொபைல் தான். 48,000K கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 64 GB வேரியன்ட் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸோ iPhone 11 யாராவது அட்லீஸ்ட் வாங்கிடணும் ஒரு தடவை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராசஸர், செம்மையாக இருக்கும் கேமரா எல்லாமே. ஸோ வேணுமானா ட்ரை பண்ணி பாருங்கள். 64 GB வேரியன்ட் மட்டும்தான் ஆஃபரில் இருக்குது. அடுத்து இன்னொரு 5G மொபைல் வந்து பார்த்தோம்னா OnePlus அவைலபிள் இருக்குது. ஸோ OnePlus 8 5G ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் OnePlus 7T, OnePlus 7 Pro வாங்குறது பதிலாக இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் பார்த்தோம்னா 40,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. HDFC கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 38,200 ரூபாய் அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு புது மொபைல்
உண்மையிலே கண்ணை மூடி வாங்குற மொபைல் தான் ஒன் பிளஸ் 8 5G வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அமேசான்லேயே ஒரு பெஸ்ட் ஆஃபர் பார்த்தோம்னா ரெட்மி மொபைலில் ரெட்மி நோட் 10 கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஸோ 11,000 ரூபாய்க்கு 4GB ரேம் 120GB ஸ்டோரேஜ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். HDFC கார்டு யூஸ் பண்ணால் 10,000 ரூபாய்க்கே அந்த மொபைல் வந்து கிடைக்குது. ஸோ 10,000 ரூபாய்க்கு ரெட்மி நோட் 9 மொபைல் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட கார்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெட்மி 9 ப்ரைம் பார்த்தோம்னா 10,000 ரூபாய்க்கு இருக்குது, எந்த வித ப்ரைஸ் கட்டணும் இல்லை. ஆனால் நீங்கள் HDFC கார்டு யூஸ் பண்ணும்போது 9,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு மொபைல் இந்த மொபைல் வாங்கலாம்னா கண்டிப்பாக கார்டு உங்ககிட்ட இருக்குதுன்னா ரெட்மி நோட் 9 வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேல்ஸில். ஸோ இதுக்கு முன்னாடி சாம்சங்கில் அண்டர் 15,000 பெஸ்ட் மொபைல் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M21 சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த மொபைல் இப்போ 13,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க அமேசானில். HDFC கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது 1,000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 12,000 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான். ஆனால் சாம்சங் கேலக்ஸி A50S அவைலபிள் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அந்த மொபைலை இந்த மொபைலான்னு பார்க்கும்போது ஒரு கேமரா வந்து அதில் வந்து கம்மியாக இருக்குது A50S. ஸோ அந்த கேமராக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா A50S வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எம்ஐலே 5G மொபைல் வந்து அவைலபிள் இருக்குது, MI 10 5G மொபைல். ஸோ 45,000 கொண்டு வந்திருக்காங்க, 5,000 வந்து ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 108 MP வரைக்கும் கேமரா இருக்குது, நல்ல ப்ரொசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா விதத்துலேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஆனால் எம்ஐ மொபைலுக்கு 45,000 ரூபாய் வந்து கொடுக்கணுமா அது திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து சாம்சங்கில் சாம்சங் கேலக்ஸி S10 Plus வந்து இங்கே 45,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மொபைல் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அமேசான் வரைக்கும் பார்த்தோம்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து S20 Plus மொபைல் 50,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ 1 ஜென்ரேஷன் முன்னாடி மொபைல் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த 35,000 ரூபாய் கொடுத்தாலே அந்த மொபைல் வந்து தந்துட்டு போகிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். இதை வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் சாம்சங் கேலக்ஸி S20 Plus வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மொபைல் பார்த்தோம்னா ஒரு 20,000 குள்ளே எனக்கு ஓவரால் எல்லாத்துலேயும் ஒரு பெஸ்ட்டான மொபைல் வேணும் யாராவது இருந்தால் அது சைனா மொபைல் கூட எனக்கு தேவையில்லை, சாம்சங்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு மொபைல் சாய்ஸில் பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி M51 மொபைல். ஸோ கண்டிப்பாக ஓவராலாக ஒரு மொபைல் வேணும், ப்ரொசரில் நல்லா இருக்கணும், கேமராலையும் நல்லா இருக்கணும், டே பை டே யூசேஜ்க்கும் நல்லா இருக்கணும், பேட்டரி அதிகமாக இருக்கணும், 7000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அதை விட என்ன வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கலாம். நார்மலோட இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 25,000 ரூபாய், ப்ரைஸ் கட் பண்ணி 22,500 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் HDFC கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது 20,500 ரூபாய்க்கு கண்டிப்பாக கண்ணு மூடி வாங்க வேண்டிய மொபைல் தான் சாம்சங் கேலக்ஸி F51 மொபைல். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா 20,000 எந்த மொபைல் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். NFC ஆப்ஷனும் இந்த மொபைல் வந்து இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி M31S வந்து லிஸ்ட்டில் விட்டுட்டேன். ஸோ அந்த மொபைல் 18,500 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமராக்காக மட்டும் பர்ஃபார்மன்ஸ் விட்டுடுங்க. கேமிங்கில் ஹை லெவல் கேமிங்லாம் அதில் ஆட முடியாது. கேமராக்காக மட்டும் மொபைல் வேணும் நினைக்கிறவங்க சாம்சங் கேலக்ஸி M31S வந்து இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நான் பார்த்த ஒரு பெஸ்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம், பெஸ்ட் ஆஃபர் இந்த சேல்ஸில் பார்க்கும்போது. ஸோ இதை தவிர நான் ஏதாவது மொபைல் விட்டுருந்தா கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புகிறேன். வீடியோ வந்து பிடிச்சி இந்த மறக்காமல் லைக் பண்ணிக்குவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக் கூட அடுத்த வீட்டில் செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.